ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இந்த கார்த்திகை திருநாள் பௌர்ணமி அன்று இந்த இடத்தில் இப்படி திரி போட்டு தீபம் இயற்றுங்கள் கடன் தீரும் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மகாலட்சுமி மகாவிஷ்ணு அருள்கடாற்றமும் கிடைக்கும் சொல்லியிருக்கோம் இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு பௌர்ணமி மாலை மூன்று ஐம்பத்தி ஏழுக்கு வந்து வருகின்றது இந்த பௌர்ணமியும் கார்த்திகையும் வருகின்ற இந்த அற்புதமான நாளில் நம்ம கார்த்திகை அப்படின்னாலே ஏற்கனவே சொல்லியிருக்கோம் துளசிக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாதம் அதுவும் இந்த பௌர்ணமி அன்று இந்த கார்த்திகை திருநாளும் சேரும் பொழுது நீங்கள் இந்த துளசிக்கு இப்படி தீபம் ஏற்று வழிபட்டால் உங்கள் வீட்டில் அல்ல அல்ல குறையாத அந்த செல்வம் வந்து சேரும் கடன் பிரச்சினை அனைத்தும் வந்து தீரும் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை தீப திருநாள் வந்து வருகின்றது அது எல்லோருக்குமே தெரியும் நம்ம எல்லோருமே வீடுகளில் அந்த விளக்கு வந்து ஏற்றி இந்த கார்த்திகை திருநாளை நம்ம வந்து கொண்டாடுவோம் இந்த தீப ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இருளை போக்கி வெளிச்சத்தை வந்து தரக்கூடிய அற்புதமான அந்த தீபத்தை நீங்கள் வந்து நம்ம சொல்கிற இந்த இடத்துல ஏற்றும் பொழுது உங்கள் வீட்டில் அந்த பணம் பற்றாக்குறையே வராது பணம் வந்து பெருக ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை சம்பந்தமாக நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் திருக்கார்த்திகை அன்று வீட்டில் எப்பொழுது எப்படி தீபம் ஏற்றுவது அப்படின்றத பற்றி போட்டிருக்கோம் அது மட்டுமல்லாமல் இந்த திருக்கார்த்திகை அன்று பழைய அகல் விளக்கு ஏற்றலாமா இந்த இடங்களில் கட்டாயம் அந்த பழைய விளக்கு ஏற்றக்கூடாது புதிய விளக்கு தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த ரெண்டு வீடியோவை நான் இரண்டு காடில் கொடுக்குறேன் பாருங்கள் விவர்ஸ் இந்த கார்த்திகை தீப திருநாள் வந்து அண்ணாமலையார் கோவிலில் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் அந்த மகா தீபமும் பரணி தீபமும் ஏற்றி வழிபடுவது காலந்தோறும் வந்து செய்து வருகின்ற அந்த மரபு அப்போது அந்த தீப ஒளியில் சிவன் வந்து ஒளியின் வடிவமாக தோன்றுவார் அந்த நேரத்தில் நமது வீட்டிலேயுமே இந்த கார்த்திகை தீபங்களை ஏற்றி நம்மளும் வழிபடுவது நமது வீட்டில் மிக பெரிய பலன்களை வந்து கொடுக்கும் அந்த கெட்ட சக்தி துஷ்ட சக்தி அனைத்தையுமே போக்கி நம்ம வீட்டில் நல்ல சக்தி நல்ல ஆற்றல் வந்து பெருகும் இந்த மாதிரியான அற்புதமான நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துளசி செடிக்கு நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் மேலும் வந்து பல மடங்கு நன்மைகளை வந்து நம்ம வந்து பெற முடியும் இதை வந்து துளசி செடி யார் வீட்டில எல்லாம் இருக்கின்றதோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இந்த தீபத்தை நம்ம சொல்கிற மாதிரி ஏற்றுங்கள் இதற்கு வந்து திரி பார்த்திங்கன்னா எப்போதும் போல அந்த ஒரு திரி போட்டு இரண்டு திரி போட்டு ஏற்றக்கூடாது இந்த மாதிரி பெரிய அகழ்விளக்கில் மொத்தமாக அந்த ஒரு திரியவே அப்படியே அந்த கட்டோடு போட்டு நிறைய பேர் வந்து தீபம் ஏற்றுவார்கள் மகா தீபமாக ஏற்றி வழிபடும் பொழுது நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கும் அந்த துளசி தேவியின் ஆசிர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி உங்ககிட்ட அவ்வளோ திரி இல்லை அப்படின்னா ஒரு ஒன்பது திரியை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த அகல் விளக்கில் ஒன்பது திரி போட்டு அதில் வந்து நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி அந்த துளசி மாடத்திற்கு முன்பாக நீங்கள் வந்து வைத்து வழிபடுங்கள் அது கூடவே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தையுமே வெற்றிலை இருந்தால் அந்த வெற்றிலையை வைத்து அதன் மேல் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நீங்கள் வந்து வழிபடுங்கள் அப்படி உங்ககிட்ட வெற்றியில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு பிளேட்டில் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் இந்த விளக்கையும் வைத்து நீங்கள் வந்து வழிபட வேண்டும் நீங்கள் பூக்களால் அலங்காரம் செய்து அந்த மஞ்சள் குங்குமம் இட்டு துளசி தேவியை வணங்கும் பொழுது மகாலட்சுமியின் அருளும் வந்து அந்த மகாவிஷ்ணுவின் அருளும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மகாலட்சுமியின் கடாட்சமும் உங்கள் வீட்டிற்கு வந்து வந்துவிடும் அற்புதமான இந்த பௌர்ணமி நாளில் இந்த திருக்கார்த்திகை திருநாளில் நீங்கள் வந்து இந்த கண்டிப்பாக இந்த துளசிக்கு இரண்டு விளக்கு வந்து ஏற்றுங்கள் இரண்டு விளக்கு ஏற்றலாம் அல்லது ஒரு விளக்கு கூட நீங்கள் வந்து ஏற்றலாம் இதை வந்து இந்த திருவண்ணாமலையில் மகாதீபம் ஆறு மணிக்கு ஏற்றுவார்கள் அந்த ஏற்றி முடிந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த துளசி விளக்கை வந்து நீங்கள் ஏற்றலாம் ஏன்னா நீங்கள் மூன்று ஐம்பத்தி ஏழு நாலு மணிக்கு தான் வந்து பௌர்ணமி ஆரம்பிக்குது அதனால் ஆறு மணிக்கு மேலே நம்ம வந்து தாராளமாக இந்த துளசிக்கு வந்து இந்த வழிபாடை வந்து செய்யும் பொழுது உங்க வீட்டில் அந்த சர்வ மங்களமும் பெருகும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் பண கஷ்டம் தீர்ந்து அந்த பணம் வந்து பெருக ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை முக்கியமாக தீரும் ஏன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் துளசி வழிபாடு அப்படின்றது நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால் அப்பேற்பட்ட இந்த அற்புதமான மாதத்தில் நீங்கள் இந்த அற்புதமான நாள் பௌர்ணமி அந்த திருக்கார்த்தையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் இந்த துளசிக்கு இந்த மாதிரி வழிபாடு செய்து அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் துணி அல்லது வெள்ளை துணியில் முடிந்து அல்லது ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த தீபம் எரியும் வரைக்கும் அந்த காயின் வந்து அங்கு வந்து இருக்க வேண்டும் அந்த தீபம் ஏ நன்றாக எரிந்து முடிந்தவுடன் நீங்கள் வந்து அதற்கப்புறமா அந்த காயினை வந்து நம்ம சொன்ன மாதிரி எடுத்து அந்த பணம் வைக்கும் இடத்தில் வைக்கும் பொழுது உங்கள் பிரச்சனை அனைத்துமே வந்து சுமூகமாக தீர்ந்துவிடும் பணம் பெருக ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை அனைத்துமே வந்து தீர ஆரம்பிக்கும் இது ஒரு அற்புதமான மகத்துவம் வாய்ந்த ஒரு பரிகாரம் இந்த துளசிக்கு தீபம் ஏற்றி திருக்கார்த்திகை அன்று வழிபடுவது அதனால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் முடிந்தால் இரண்டு கல்கண்டு அந்த டைமண்ட் கல்கண்டையும் வச்சு நீங்கள் வந்து வழிபடுங்கள் நிச்சயமாக அந்த மகாலக்ஷ்மியின் மகாவிஷ்ணுவின் அருளும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது ஒரு அற்புதமான அந்த பரிகாரத்தை நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்து உங்கள் வீட்டில் அந்த பண கஷ்டம் அந்த பண பிரச்சனை வராமல் நீங்கள் வந்து தடுப்பதற்கு இதை வந்து செய்யுங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ